அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1861 மார்ச் 11 அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்திய தினம் வரலாற்றில் இன்று. 1983 மார்ச் 11 பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனையை நடத்திய தினம் வரலாற்றில் இன்று. 1936 மார்ச் 11 ஜெர்மானிய நச்சுயிரியல் வல்லுநர் ஹரால்ட் சீர் ஹெசன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1967 மார்ச் 11 இந்திய விடுதலை போராட்ட வீரர் வே அ சுந்தரம் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பென்சிலின் மருந்தை கண்டறிந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1881 ஆகஸ்ட் 6 ஸ்காட்லாந்து நாட்டில் லாக்ஃபீல்டு ஃபார்ம் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் தன்னுடைய 20வது வயதில் நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் ஆம்ரை டுடே போல தானும் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என நினைத்து அவரிடம் உதவியாளராக சேர்ந்தார். நோயுண்டாக்கும் கிருமிகளை செயற்கை முறையில் வளர்த்து அவற்றில் திடீரென்று தோன்றிய நீல நிற பூஞ்சையிலிருந்து பாக்டீரியா தாக்குதலுக்கு எதிரான ஆன்டிபயாட்டிக் மருந்தான பென்சினை கண்டறிந்தார். 1945 இவருக்கு நோபல் பரிசு இதற்காக வழங்கப்பட்டது. மனித குலத்திற்கு நன்மை சேர்த்து பல கோடி உயிர்களை காப்பாற்றிய இவர் தனது 73வது வயதில் 1955 மார்ச் 11 மறைந்தார். டாக்டர் வி சாந்தா பிரபல புற்றுநோய் மருத்துவ நிபுணரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா 1927 மார்ச் 11 சென்னை மயிலாப்பூரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் சி வி ராமன் இவருடைய தாத்தாவின் சகோதரர் ஆவார். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் எஸ் சந்திரசேகர் இவருடைய தாய்மாமன் ஆவார். இவர் தனது குருவாக டாக்டர் எஸ் கிருஷ்ணமூர்த்தியை போற்றுகின்றார். 12 படுக்கைகளுடன் மட்டுமே இயங்கி வந்த அடையாறு மருத்துவமனையை தனது குருவுடன் சேர்ந்து தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக மாற்றுவதில் பெரும் பங்காற்றினார். இவர் புற்றுநோய் தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச இதழ்களில் ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். மகசேசே விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், நாயுடம்மா நினைவு விருது, ஔவையார் விருது, அன்னை தெரசா விருது உட்பட ஏராளமான விருதுகளை இவர் பெற்றுள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருந்தார். நோயாளிகளுக்கு உதவுவதுடன் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களுக்கு நல் வழிகாட்டியாக செயலாற்றி வருகின்றார். 1941 மார்ச் 11 அமெரிக்க காங்கிரஸ் கடன் குத்தகை சட்டத்தை நிறைவேற்றிய தினம் வரலாற்றில் இன்று. 2020 மார்ச் 11 கோவிட்-19 வெடிப்பு ஒரு தொற்றுநோய் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. 1930 மார்ச் 11 வர்ஜீனியாவின் ஆர்லிங்டனில் உள்ள ஆர்லிங்டன் தேசிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் ஹோவர்ட் டாஃப்ட் ஆவார். இந்த நிகழ்வு வரலாற்றில் இன்று. 1886 மார்ச் 11 ஆனந்திபாய் கோபால்ராவ் ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக பட்டம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. 1784 மார்ச் 11 இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் முடிவுக்கு வந்த தினம் வரலாற்றில் இன்று.